அன்பு தோழமைகள் அத்தனை பேருக்கும் குணாஜியின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சமீபத்தில் ஆன்லைன் கிளாஸினுடைய மரணத்தை பற்றி, ஆன்லைன் கிளாஸினுடைய வேதனையை பற்றி நான் ஒரு குறும்படம் இயக்கியிருந்தேன். படத்தினுடைய தலைப்பு ஜனநாயக தற்கொலை. ஆனால் இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிச்சு கிடைக்கல அப்படின்றதை தாண்டி, சினிமாவுக்குள்ள நான் ஒரு எழுத்தாளனா ஒரு உதவி இயக்குனராக நான் பயணப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழமைகளே. ஆனால் இன்று தமிழ் சினிமாவில் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்குநர்களுடைய தலைப்பும் அவர்கள் எடுக்கின்ற படங்களும் பெரிய வருத்தத்தையும் பெரிய வேதனையும் எனக்கு தருகிறது. குறிப்பாக சமீபத்தில் மதிப்பிற்குரிய என் அன்பு சகோதரர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர்கள் இயக்கியிருக்கிற படம் தான் இரண்டாம் குத்து. படத்தினுடைய தலைப்பும் அந்த டிசைனை பார்க்கும் பொழுது பெருத்த வலியும் பெருத்த வேதனையும் பெருத்த அவமானமாக இருக்கிறது. ஏற்கனவே அவர் எடுத்த படம் இருட்டு அறையில் முரட்டு குத்து, அப்புறம் ஹரஹர மகாதேவி என்கின்ற படம், மூன்றாவது படமும் இப்படியாக இருக்கிறது. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் குறையாக சொல்லவில்லை, குறையும் யார் மீது இருக்கிறது என்று சொன்னால் பார்ப்பவர்கள் மீது தான் இருக்கிறது. இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா வசூல் கம்மியாக இருக்கும் பொழுது படம் ஓடாமல் போயிடும். அப்படி ஓடாமல் போகும்பொழுது இது மாதிரியான படங்களை அடுத்தவங்க எடுப்பாங்களா அப்படின்றது கூட ஒரு யோசனை வரும். இப்போ டாஸ்மார்க் இருக்கு, குடிகாரர்கள் அங்கு போகாமல் இருந்தால் அந்த டாஸ்மார்க் வந்து எப்படி வியாபாரம் நடக்கும்? அப்போ அந்த அரசு அதற்கான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக நீயும் நானும் திருந்தாமில் இந்த தேசத்தை எவரொருவராலும் திருத்த முடியாது என்பது எனது தீர்க்கமான கருத்து, தீர்க்கமான முடிவு. ஆக ஒரு வன்மமான ஒரு ஒரு பிஞ்சு குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் முகம் சுருக்கின்ற அளவிற்கு ஒரு தலைப்பு இரண்டாம் குத்து என்று ரொம்ப வருத்தமா இருக்கு. இயக்குனர் பி சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்களே, எப்படி வேணாலும் வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு வாழ்க்கை, எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம் என்பது ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் படம் எடுக்க வேண்டும் என்பது ஒரு வாழ்க்கை. ஆக நீங்க படத்தை பிரதானப்படுத்தி படத்தை பட நோக்கத்தோடு நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறீர்கள். ஆனால் நான் குற்றம் உங்கள் மீது வைக்கவில்லை, பார்வையாளர்கள் ரசிகர்கள் மீதுதான் நான் குற்றம் வைக்கிறேன். இப்படியாக இரண்டாம் அதாவது இருட்டுறையில் முரட்டுக்குத்து படமும் கரகர மகாதேவி என்கின்ற படமும் இளைஞர் குலத்திலே கொண்டாடப்பட்டது, இளைஞர்கள் கொண்டாடினார்கள். குறிப்பாக பெண்கள், அடல்ட் பெண்கள், வயது வந்த பெண்கள் தான் அந்த படத்தை அதிகமாக பார்த்திருக்கிறார்கள். அதுபோன்று இளைஞர்கள் பார்த்திருந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்காம இருந்திருந்தால் இப்படி ஒரு தலைப்பை எடுத்து இப்படி ஒரு கதையை எடுத்து அவர் வெளியிட்டு இருக்க மாட்டார். உண்மையிலேயே மிகுந்த வருத்தம், மிகுந்த வேதனையை தருகிறது அந்த இரண்டாம் குத்தினுடைய டிசைனை பார்க்கும் பொழுது. அது எப்படி தியேட்டரில் போய் டிக்கெட் எப்படி கேட்பேன், முதல்ல ஒரு பெண் போறாங்க எனக்கு இந்த ஷோக்கு இந்த டிக்கெட் வேணும்னு கேட்கும் பொழுது எப்படி அந்த பெயரை கேட்டு அவர்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிக் கொள்வார்கள்? ஆக ஆயிரக்கணக்கான தமிழ் மொழிகளிலே ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இருக்கிற பொழுது ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கிறது. மண்ணை சார்ந்து, மக்களை சார்ந்து, காதலை சார்ந்து, உளவியலை சார்ந்து, விவசாயத்தை சார்ந்து எத்தனையோ கதைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நண்பர் சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு இப்படித்தான் படம் எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆசை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நான் மறுபடியும் யார் மீது குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்னால் என் மீதும், பார்க்கின்ற உங்கள் மீதும். நீங்கள் அவர் இயக்கிய இரண்டு படங்களும் நீங்கள் பார்க்காமல் தவிர்த்திருந்தால் மூன்றாவது இப்படி ஒரு தலைப்பிலே அவர் படம் எடுத்திருப்பாரா என்பது ஒரு கேள்விக்குருவி. நான் சினிமாக்குள்ளதான் இருக்கேன், 15 வருஷமா சினிமாக்குள்ளதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எழுத்தாளனா, ஒரு உதவி இயக்குனரா, ஒரு கவிஞனா, ஒரு குறும்பட இயக்குனரா, ஃபியூச்சர் பிலிம் எடுக்க போற ஒரு டைரக்டரா. ஆனால் சினிமாக்குள்ள இருந்து நான் அவர் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இது போன்ற தலைப்புகளை அல்லது இது போன்ற கதையம்சம் கொண்ட படைப்புகளை வருங்கால இயக்குநர்கள், இந்த மண்ணை மக்களை நேசிக்கின்ற இயக்குநர்கள், சினிமாவை நேசிக்கின்ற இயக்குநர்கள் தவிர்த்து விட்டு ஆரோக்கியமான நல்ல தமிழ் சினிமாவிற்கு நல்ல படைப்புகளை நீங்கள் தாருங்கள். மிகுந்த வருத்தம் சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்களே. தனி ஒரு மனிதன் திருந்தாவிடில் இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் எவர் ஒருவராலும் திருத்த முடியாது என்பது எனது தீர்க்கமான கருத்து. முடிந்தவரை இந்த படத்தை நீங்கள் பார்க்காமல் தவிர்த்தீர்கள் என்று சொன்னால் இது போன்று அடுத்து இருக்கக்கூடிய படங்களில் சற்று அவர்கள் கவனம் செலுத்துவார்கள், அதுபோன்ற வருங்கால இயக்குநர்களும் கவனம் செலுத்துவார்கள் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முடிந்தால் பகிருங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.